கண்ணாடி எங்க வச்சேனே தெரியலையே. காலையில பேப்பர் வாசிக்கலன்னா மாதிரி இருக்கு. என்ன இன்னும் பொழுது விடலையா துரைக்கு? படிச்சு முடிச்சு மாச கணக்காச்சு, இன்னும் வேலைக்கு போற மாதிரி தெரியல. படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டாதானே இந்த கோர்ஸ் எடுக்க வேணாம்னு சொன்னேன், கேட்கலையே? இந்த காலத்துல பிள்ளைங்களை வளர்க்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது. நில்லுடா, நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. ஒரு நாளாவது என்னை பத்தி யோசிச்சு பாத்தீங்களாப்பா? காலையில தூங்கி எழுந்துச்சா ஒரு நல்ல வார்த்தையை கேட்க முடியலப்பா? ஒரு நாளைக்காவது அன்பா ஒரு வார்த்தை பேசுவீங்களாப்பா? திட்டு திட்டியா என்ன போறீங்க? நானும் ஜெயிக்கணும் தான் போராடுறேன், ஜெயிக்க முடியலப்பா. நான் எப்பயுமே உன்ட்ட கோபமா பேசிக்கிட்டு இருக்கிறேனோ, அது நீ நினைக்கிற மாதிரி கோபம் இல்லப்பா, பாசம். நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காகப்பா இப்படி பேசுறோம். சில வேளை நாங்களும் உங்க எதிர்பார்ப்ப மறந்துடுறோம்ப்பா, தப்புதான். பிள்ளைங்க பேரண்ட்ஸ புரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸும் பிள்ளைங்களை புரிஞ்சுக்கணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுக்கு தானாப்பா இவ்வளோ நாளாக என் மேலே கோவப்பட்டீங்க? இதை முன்னாடியே சொல்லிடலாமேப்பா. பரவாயில்லப்பா, நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன் மன்னிச்சிருங்க. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை போதும், நான் ஜெயிச்சுட்டு வரேன். உனக்குள்ள 1000 திறமையை கடவுள் வச்சிருக்கிறார், எந்த சொல்லிலும் அதை விட்டுறாத. நீ ஆசைப்பட்டது வேணா நடக்காம இருக்கலாம், ஆனால் கடவுள் நினைச்சது கண்டிப்பாக நடக்கும். ஜெயிச்சுட்டு வாப்பா. All the best. இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் காத்திருந்தான். அணைந்து விடுமோ என்று ஏங்கின அவன் வாழ்க்கையில் மறுபடியும் அனல் மூட்டி எழுப்பப்பட்டது. இனி அவன் வாழ்க்கையில் என்றும் வெற்றியே.